மாந்திரன் டீ ஸ்டால்னு ஒன்று இருக்கு. காரணமா அது டீ ஸ்டாலாக தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஆனால் அட்டுக்கால் பாயா சிக்கன் கிரேவி அது இதுன்னு வச்சிருக்காங்க. ஸோ அது பெரிய சைஸ் நானாவே குடுக்குறீங்களா? அதான் இது என்ன இல்லாதது தரமாக இருக்கும், அதனால தான் உங்களுக்கு கிரோடு இங்க. இப்போ ஸ்பெஷல் பார்த்தா இந்த ஆட்டுக்கால், ஆட்டுக்கால் பாயா ஆனால் வறுத்து சிக்கன் கிரேவியும் சூப்பராக செம்ம டேஸ்டாக இருக்கு. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? போய் பாருங்க அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, தம்மையெல்லாம் டைட்டலும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா எண்ணூரில். ஸோ மகேந்திரன் டீ ஸ்டால்னு ஒன்று இருக்குது. காரணமாக அது டீ ஸ்டாலாக தான் இருக்குன்னு நினச்சி வந்தேன். ஆனால் அங்கே 10 ரூபாய்க்கு பெரிய சைஸ் நான் பர்மா நான், அது இல்லாமல் ஆட்டுக்கால் பாயா சிக்கன் கிரேவி அது இதுன்னு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது டேஸ்ட் பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க உள்ளே போய் அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே மக்களாக தானே வந்துட்டு வாங்கிக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிருந்தேங்க இந்த கடை. ஸோ இன்றைக்கி மாட்டியிருக்கு. ஸோ வாங்க மக்களே, கம்மா. மகேந்திரன் டீ ஸ்டால் பர்மா நகர். ஓகே, அன்னை சிவாமி நகர்னு சொல்லுவாங்க, பர்மா நகர்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்போ நான் பர்மா, இது பர்மா ரொட்டி தான் நாங்கள். ஆமாம், நான் தான். நாங்கள் பர்மாலேருந்து வந்ததுனால அந்த தொழிலை அம்மா அப்பா செஞ்சாங்க, அதை அப்படியே நாங்கள் செய்கிறோம். பசங்க பெரிய சைஸ் நானாவே கொடுக்குறீங்களா? அதான் இது என்ன இல்லாதது தரமாக இருக்கும், அதனால தான் உங்களை கிரோடு இங்கே டேஸ்ட்டு. ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் சிக்கன் தொக்கு, சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து சன்னா கொடுக்குறோம், அப்புறம் பால் 7 மிளாய் கொடுக்குறோம். ஆ, அதை கொடுக்குறோம். ரொட்டி வந்து 15 ரூபா, டபுள் ரொட்டி 30 ரூபா, ஸ்வீட் ரொட்டி வந்து 20 ரூபா. எல்லாம் தரமாக இருக்கும், நல்லா வரவேற்பு எங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பயங்கர கிரௌடாக இருக்கும். மற்ற ஸ்பெஷல் பார்த்தா இந்த ஆட்டுக்கால், ஆட்டுக்கால் பாயா லீவ் நாட்களில் வந்து நான்வெஜ் கிடைக்கும், சிக்கன் தொக்கு கிடைக்கும், சன்னா மிளாய். மற்ற நாளில் வெறும் வெஜ்ஜு மட்டும் கிடைக்கும். வியாபாரம் முடிஞ்சிடலாம், எல்லாம் காலி ஆயிடுச்சு பாருங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. பையனுக்கு ஒரு கடை தந்து இருக்கும் பாரதிய நகரில், சாயந்தரத்தில் 6 9 டீ தான், டீ மிளாயி எல்லாமே இருக்கும் இங்கே. நான் ட்ரை பண்ணிட்டு வரவே. சரி சரி மக்களே, மகேந்திர டீ ஸ்டால் தான் பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய நான் பாருங்கள்லாம் கொடுத்துட்டுறாங்க. நான் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய நான் பார்த்துருவாங்க. கிரேவி மட்டும் 60 ரூபாலேருந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நான் வந்து ஆட்டுக்கால் பாயாவும் சிக்கன் கிரேவி வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணலாம். ஆனால் நானே ஒரு ஆள் வந்தாலும் ஒரு நான் சாப்பிட்டாலே போதும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே நீங்கள் முடிச்சிடலாம், வேறு எதுவும் சாப்பிட தேவை. ஸோ கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் நான் வச்சு சாப்பிட்டுப்பாலாம் அப்படி இருக்குன்ட்டு. காலையிலே எங்கே பாருங்கள், தலை 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 தலன்ட்டு சிக்கன் கிரேவி அப்படியே ஊற்றி நான் சிக்கன் கிரேவி காலையிலே வேறு லெவலில் இருக்கும். சிக்கன் பீஸ் எல்லாமே சின்ன சின்ன பீஸ் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க சிக்கன் கிரேவி. ஸோ நானே பிச்சு சிக்கன் கிரேவியில் அப்படியே முக்கி சிக்கனை வச்சு அப்படியே ஒரு பைட் போயிடல அப்படியே. நிறைய டிஷ் வச்சுருக்காங்க. நான் லேட்டாக வந்ததுனால சிக்கன் கிரேவியும் பாயாக தான் கிடச்சிருது. செம்ம கூட்டமாக இருக்குங்க சண்டே அதுவும். ஏன்னா நிறையா பீச்சுக்கு வந்துட்டு அப்படியே இந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனால் வறுத்து சிக்கன் கிரேவியும் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. காரசாரமாக இருக்குது சிக்கன் கிரேவி, ஆனாலே வறுத்தாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்க கிட்டே ஆட்டுக்கால் பாயா இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னாங்க. சண்டே மட்டுமா கிடைக்குமா? ஸோ ஆட்டுக்கால் பாயா எப்படி இதுன்னு ட்ரை பண்ணலாம். ஆட்டுக்கால் பாயாவும் நானும் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரேட் நானும் தான் ரேட் அதிகம். இது வந்து 100 ருபீஸ் தராங்க பாயா. பாருங்கள் பாயால் போட்டிருக்கேன். கலரு சிக்கன்னும் அந்த இதுவும் வேறு ஒரு டேஸ்ட்டில் கொடுக்குது. நான் அந்த இது பையன் பண்ணும்போது பார்த்தேன், சரியான ஹீட்டு, எப்படி தான் கையை உள்ளே வச்சு பண்ணிட்டுருக்கான்னு தெரில. நானும் கொஞ்ச நேரம் கை வச்சது சரியாக நின்றுச்சு. எப்படிப்பான்னு கேட்டால் இதான் நான் பழகிடுச்சுனான்றான். நான் இல்லை அப்படியே ஆட்டுக்கால் பாயால் இது பண்ணி ஒரு பைட் பண்ணல அப்படியே. நல்லாயிருக்கு. என்னென்னா இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஓவர் ஸ்பைசினஸாக இல்லை, சாப்பிட சட்டெலாம் சூப்பராக இருக்குது. லைட்டாக ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல. நல்லா தேங்காயெலாம் பாயால் நல்லா தேங்காய்லாம் அரைச்சி போட்டு கால் தெரிகிற அளவு 100 ரூபாய்க்கு செம்ம வர்த்தா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆ,
நல்லா நானோட நல்லா ஊற வச்சனால எடுத்து பிச்சு சாப்பிட நல்லா சூப்பராக இருக்குது. காலம் தெரியுது பாங்க பாயாக்கா. இந்த சரி காலையில் வந்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னும் சரியில்லை, இது ஒரு பெஸ்ட்டு கண்ணே சொல்லலாம். ஸோ சாப்பிட்ட வரைக்கும் நானும் சரி அந்த சைடிஷும் சரி எல்லாமே பக்காவாக இருந்துச்சுங்க. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வந்தீங்கன்னா பீச் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு ஒரு செம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ பர்மா ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே சீரியஸ் அப்படியே உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி இதே மாதிரி கடையெல்லாம் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்களை ஐடியா பண்ணி டாட்டா பை பை.